தமிழ் முருகன் மேட்ரிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மனம் போல மாங்கல்யம் அமைணுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன்களை பயன்படுத்தி உங்களுக்கு நல்வாழ்க்கை அமைய எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வரன்களுமே முற்றிலும் இலவசமானவையே. எனவே தங்களும் தங்கள் விவரங்களை பதிவு செய்ய கீழே உள்ள மெயில் ஐடியை அணுகவும். சரி, வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு இலக்கியா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 27 வயதாகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிஷபராசி, அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு அமேசான் ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்லயே ஏன் இருப்பானே அப்படின்ட்டு அமேசான் கம்பெனியில் வந்துட்டு ஒர்க்குக்கு கூப்பிடவும் அங்கே வந்துட்டு இப்போதைக்கு டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுடைய மாத வருமானம் வந்துட்டு மாதம் 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இவங்க ராசிபுரம் பகுதியில் வசிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இந்த மணமகளுடைய இன்னும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மெயில் ஐடியை வந்துட்டு அணுகலாம். அதுக்கு அடுத்த மணமகளுடைய பேர் வந்துட்டு வினோதினி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 36 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வர்ணக்காரா உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னிராசி, மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டாக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இப்போதைக்கு காரைக்கால் பகுதியில் வசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தன்ன மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல டாக்டராகவோ அப்படி இல்லைனா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மறுமண கணவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடியை அணுகலாம். அதுக்கு அடுத்த மணமகளுடைய பேர் வந்துட்டு ஜெயவாணி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 36 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் INR உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி, உத்திராட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ முடிச்சுட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுடைய மாத வருமானம் வந்துட்டு 40,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இவங்க குற்றாலம் பகுதியில் வசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி தன்னுடைய கணவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட பழக்கமாக இருந்ததுனால அந்த கணவரை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் வாரிசு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நகை, பணம், காரு, பங்களான்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தனக்கு ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தன்னையும் தன்னுடைய பொண்ணையும் கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி படிப்பு அழகு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மெயில் ஐடியை வந்துட்டு அணுகலாம்.